இப்போ நெக்ஸ்ட் வந்து 2.8ல கொஸ்டின் நம்பர் 4. யூ ஆர் கிவன் 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ் அண்ட் 2 காஸ் பீட்டா ஈக்குவல் டு ஒய் பிளஸ் 1 பை 5. ஸோ தட்னு போட்டு 4 சப்டிவிஷன் இருக்கு. வி கன்சிடர் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ இதை ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி மஸ்ட் ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். எக்ஸ் என்ன, ஒய் என்ன, வி ஃபைண்ட் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1 பை எக்ஸ். நவ் கிராஸ் மல்டிப்ளை, டேக் எல்சிஎம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. இங்கே என்ன இருக்குது, 2 காஸ் ஆல்ஃபா, எக்ஸை மேலே கொண்டு வா. ஸோ 2 எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. மேத்ஸில் ஏதோ ஒரு இடத்துல தான் சைன் சேஞ்ச் பண்ணணும். இந்த மாதிரி ஈக்குவல் ஃபார்ம் இருந்தால் ஐதர் இன் எல்எஸ்எஸ் சைடு ஆர் இன் ஆர்எஸ்எஸ் சைடு சைன் சேஞ்ச் பண்ணு. கன்வீனியன்ட்லி இதை கீப் ஆஸ் இட் இஸ், இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணிக்க. மைனஸ் 2 எக்ஸ் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 0, ரைட் இன் ப்ராப்பர் ஃபார்ம். தென் மைனஸ் எக்ஸ் ப்ராக்கெட் 2 காஸ் ஆல்ஃபா, இந்த மைனஸிங் கூட நம்ம சரி அப்படியே இருக்கட்டும். இங்கே கூட நான் ப்ளஸ் போட்டுட்டு இந்த இடத்துல நான் மைனஸ் போட்டுக்கிறேன். ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் எ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ வி ஃபைண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac பை 2a. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி என்ன, இது இது ஃபுல்லாக மைனஸ் பி, இது இது ஏ வந்து 1. ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் திஸ் இஸ் சி. இங்கே ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ், இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குது. மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு இல்லையா. ஸோ பி ஸ்கொயர்டுங்கிறப்போ மைனஸ் 2 காஸ் ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர், தென் மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி, தென் த ஹோல் பை 2a. ஏ வந்து 1. ஸோ ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ 2 காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 4 காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் 4, தென் த ஹோல் பை 2. நவ் யூ கேன் டேக் 2 காமன், 4 வெளியெடுத்து என்ன வரும், 2 இல்லையா. ஸோ ரூட் ஆஃப் காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா மைனஸ் 1, 4 அப்படியே கம்ப்ளீட்டாக 2னு சொல்லி விட்டேன், பை 2. ஸோ இந்த ஹோலாக இது என்னாயிரும், கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸோட வேல்யூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் காஸ் வீணும் காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர்டு எக்ஸ், இந்த எக்ஸ்னு மாற்றிக்க, ஈக்குவல் டு 1 இல்லையா. ஸோ காஸ் ஸ்கொயர்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ். இந்த ப்ளஸ் அந்த சைடு போனால் மைனஸ் ஆகும். ஸோ இங்கே என்ன ஆகும், மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. கீழே வந்து இது எழுத வேண்டியது, இந்த இடத்துல என்ன இருக்குது, காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ், இங்கே இதை நம்ம எப்படி எழுதலாம், ஐ ஸ்கொயர்டு அப்படிங்கிறதுலாம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வழிநடத்தோம்னா ஐ. ஸோ வி ஹவ் ஃபவுண்ட் எக்ஸ் வேல்யூ. ஸோ சிமிலர்லி இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சேம் ஸ்டெப். ஸோ டு ஃபைண்ட் ஒய் இங்கே காஸுக்கு பதிலாக என்ன எழுதுவோம், காஸ் ஆஃப் ஆல்ஃபாவுக்கு பதிலாக இங்கே பீட்டான்னு இருக்குது, இது அப்படியே பீட்டான்னு மாற்றிக்க. இங்கே வந்து ஒய் ப்ளஸ் 1 பை ஒய். ஸோ வேறவர் எக்ஸ் கம் இது ஜஸ்ட் ரைட், இங்கே பீட்டா, இந்த இடத்துல வந்து ஒய் ஸ்கொயர், தென் ஹியர் ஆல்சோ ஒய் ஸ்கொயர். இங்கே ஆல்ஃபாவுக்கு பதிலாக அப்படியே பீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ ஹியர் ஒய் ஸ்கொயர் தென் ஒய், இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஒய். ஃபார்முலா எல்லாமே சேம் தான். ஸோ ஹியர் ஆல்சோ ஒய். ஸோ எங்கெல்லாம் ஆல்ஃபா வருதோ அங்கே எல்லாமே பீட்டா அப்படின்னு சொல்லி போட்டுருவேன்.
எக்ஸுக்கு மேலே என்ன எழுதணும், வைன்னு எழுதணும். ஸோ இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில் சிறிது வேணால் நம்ம எழுதிடலாம். தெர்ஃபோர் வை கொட்டு காஸ், சரி அப்போ இங்கே ஒயினே மாற்றிக்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அங்கே எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ வந்து வி ஷுட் ஆடு ஒன் அண்ட் டூ. ஸோ எக்ஸ் பை ஒய்யும் ஒய் பை இது வேணும் இல்லையா. எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ் பை ஒய் கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் எக்ஸு? காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சாரி பை வாட் இஸ் ஒய்? காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா இல்லையா. ஸோ ஹியர் யூ ரைட். இப்போ நமக்கு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மாதிரி டினாமினேட்டர் ஃபார்ம் வந்ததுன்னா ஆங்கிளை வந்து மைனஸ் பண்ணிக்கலாம். காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ காஸ் ஐ சைன் தீட்டா ஒன் தென் காஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டூ ரெண்டு டிவிஷனாக வந்தால் காஸ் ஆஃப் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ தென் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தென் ஹியர் யூ ரைட் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. அந்த ஆங்கிள் வந்து மேலே கொண்டு போய் அப்படியே செப்பரேட் பண்ணிக்கிறோம். இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்லாம் நம்ம ஜஸ்ட் அந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? ஒய் பை எக்ஸு. ஒய் பை எக்ஸை ஒன் பை எக்ஸ் பை ஒய் அப்படின்னு எழுதலாம். ஏற்கனவே பார்த்தோம் இஜெட் ஈக்குவல் டு சம்திங் ஒன் பை இஜெட் அப்படின்னா இங்கே ப்ளஸ்ன்னு இருந்ததுன்னா அது அப்படியே என்ன வந்துச்சு மைனஸ் அப்படின்னு வந்துச்சு இல்லையா. ஸோ இது இது என்ன ஆகும் அப்படியே மைனஸ்னு மாறிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளஸ் இட்ஸ் திஸ் வில் பி மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ திஸ் இஸ் எக்ஸ் பை ஒய் அண்ட் திஸ் இஸ் ஒய் பை எக்ஸ். இப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணணும்? ஸோ இப்போ தான் நம்ம க்வெஸ்சன் நம்பர் ஒன் வர எழுத போகிறோம். இங்கே கூட அப்படியே இங்கேயே முடிச்சிடலாம். ஸோ ஆடிங் ஒன் அண்ட் டூ. ஸோ எக்ஸ் பை ஒய் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்க ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே வந்து அப்படியே ப்ளஸ்ன்னு போட்டுக்கேன். அப்போ எது கேன்சல் ஆயிரும்? இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு டூ காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ இன்னும் சம் முடியல. சப்டிவிஷன் டூவும் சப்டிவிஷன் த்ரீயும் இருக்குது, அதை அப்படியே போட்டலாம். எக்ஸ் ஒய் எக்ஸுக்கு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஒய்க்கு காஸ் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா. ப்ராடக்டாக வந்த ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். இது நம்ம நிறைய டைம் பார்த்துட்டோம். ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா தென் டிவிஷனாக வந்துன்னா என்ன பண்ணணும்? அப்படியே ஆங்கிளை மைனஸ் பண்ணிக்கணும். ஆல்ஃபா பை மைனஸ் பீட்டா தென் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இப்போ இந்த ரெண்டு என்ன பண்ணணும்? செப்பரேட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஒய் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு இதை அப்படியே எழுதிக்க காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் வர்றப்போ ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். அப்படியே ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம். மைனஸ்னு போடுறப்போ ரெண்டுமே மைனஸ் ஆயிரும். மைனஸ் ஐ சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆங்கிள் மைனஸ் தானே பண்ணுறோம். க்வெஸ்சனில் என்ன கேட்டிருக்கு? டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா? ஆக்சுவலாக நான் தான் இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இங்கே ஒன் பை எக்ஸ் ஒய் அப்படிங்கிறப்போ இதில் எப்படி மைனஸ் வரும்? இங்கே தானே மைனஸ் வரும். நான் அதை நான் ஜஸ்ட்டு அங்கே போக போகவே கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து அப்படியே தான் இருக்கும். இங்கே எக்ஸ் ஒய் இஸ் திஸ் ஒன் பை எக்ஸ் ஒய்னு இங்கே மைனஸ் எப்படி எப்போ வரும்னா நியூமரேட்டரில் ஒரு டேர்மு டினாமினேட்டரில் இங்கே இஜெட்டு இங்கே இஜெட் பார் இந்த மாதிரி வர்றப்போ அங்கே வந்து
நமக்கு இல்லை இல்லை இப்போ சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். காஸ் ஆஃப் தீட்டா காஸ் தீட்டா ஒன் ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் டிவிஷன் போட்டு இங்கே காஸ் தீட்டா ஒன் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா டூ அப்படின்னா தான் காஸ் ஆஃப் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூ ப்ளஸ் ஐ சைன் தீட்டா ஒன் மைனஸ் தீட்டா டூன்னு சொல்லி ஆங்கிளில் மைனஸ் வரும். பட் நம்ம இங்கே அப்படி செய்யலை, ஒன் பை த சேம். அப்போ இங்கே ப்ளஸ் அப்படிங்கிறது என்னாகும், மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும். அப்போ இது ஓகே தான். இங்கே வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, இங்கேயும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, மைனஸ் உள்ளே கொண்டு போனது இப்போ இது என்ன ஆயிரும், ப்ளஸ்ன்னு ஆயிரும். அப்போ இதுதான் வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ டூ ஐ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. ஸோ திஸ் பார்ட் இஸ் ஓவர். நெக்ஸ்ட்டு தேர்டு ஒன்று. ஒரு டைம் ஆகுது இல்லையா, ரொம்ப வீடியோ டைம் ஆகும், அதுக்காக எஸ்க்கு வந்து இதை சப்ரீட் பண்ணி எம். அப்போ டிமாவியஸ் தியரம். ஸோ டிமாவியஸ் தியரப்படி எம்மை உள்ளே கொண்டு போ. காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா. தென் நெக்ஸ்ட்டு காஸ் என் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் என் பீட்டா இல்லையா. இப்போ ரெண்டு என்ன பண்ணணும், டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணுறப்போ இது இது அப்படியே மேலிருது. இங்கே இப்போ தான் நம்ம அந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஐ சைன் எம் ஆல்ஃபா டிவைடு காஸ் என் பீட்டா ஐ சைன் என் பீட்டா. இப்போ நம்ம சொன்ன ஃபார்முலா டிவிஷனுங்கிறதுனால செப்பரேட் பண்ணணும். காஸ் எம் ஆல்ஃபா இதை மேலே கொண்டு போ, மைனஸ் ஆகும். என் பீட்டா இந்த ப்ளஸ்ஸு ஆஸ் இட் இஸ் தான், மைனஸ் இருக்க ஒன்லி ஆங்கிளில் தான் வந்து மைனஸ் வரும். தென் ஐ சைன் இங்கே இடையில நான் எப்படியே மடிச்சு எழுதுகிறேன், ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இங்கே இருக்கிற ஆங்கிளும் இங்கே இருக்கிற ஆங்கிளும் சேமாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இது ஒய் பவர் என் பை எக்ஸ் பவர் எம்னா என்ன, ஒன் பை எக்ஸ் பவர். இங்கே தான் இந்த ப்ளஸ் என்னாகும், மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறும். ஆங்கிளெல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இப்போ இந்த ப்ளஸ் என்ன ஆயிரும், மைனஸ். ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெருங்க. இந்த ஆங்கிள் வந்து மேலே நியூமரேட்டர் டினாமினேட்டர் வர்றப்போ ஆங்கிள் செப்பரேட் ஆகும். பட் இது ஆண்ட போல ஒய் பை இந்த டேர்ம்னு வர்றப்போ இந்த சென்டரில் வருது இல்லையா, இதுதான் வந்து மைனஸ்னு ஆகும். ஸோ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா, இது வந்து ஆசிட்டிஸ் அப்படியே இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் செப்பரேட் பண்ணணும் இல்லையா. ஸோ எக்ஸ் பவர் கொஞ்சம் எழுதிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப்போட ஆன்சர் முடிஞ்சது. இதோட டேர்ம் எழுதிட்டோம், மைனஸ் போட்டு இங்கே மைனஸ்ல ரெண்டுக்கும் மைனஸ் அப்படியே இருக்கும். இது என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிரும். இன்னொரு ஸ்டெப்பு நான் எழுதலை, டைரெக்டாக செப்பரேட் பண்ணிட்டேன். இங்கே இடம் இல்லை, இங்கே மைனஸ் ஆஃப் அப்படின்னு போடுவோம் இல்லையா. மைனஸ் ஆஃப் அப்படின்னு போடுறப்போ இந்த மைனஸ் உள்ளே போய் இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ எது கேன்சல் ஆயிரும், இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். அப்போ மீதி இருக்கிறது டூ ஐ சைன் எம் ஆல்ஃபா மைனஸ் என் பீட்டா. இதுதான் நமக்கு வந்து ப்ரூவ் பண்ணணும். இன்னும் ஒன்று இருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். எக்ஸ் பவரம்னா என்ன, எக்ஸுக்கு நமக்கு என்ன இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். எக்ஸ் வந்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் ஆல்ஃபா ஹோல் பவர் எம். தென் ஒய் வந்து காஸ் ஆல்ஃபா மை ப்ளஸ் காஸ் பீட்டா இல்லையா ப்ளஸ் ஐ சைன் பீட்டா ஹோல் பவர் என். எம் என்னெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விட்டுனா டிமாவியஸ் எப்படி அப்ளை பண்ணு, காஸ் எம் ஆல்ஃபா ப்ளஸ் ஐ சைன் எம் ஆல்ஃபா தென் காஸ் எம் பீட்டா ப்ளஸ் ஐ சைன் எம் பீட்டா. ப்ராடக்ட்டு ப்ராடக்ட் வர்றப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிளை ப்ளஸ் பண்ணிக்கணும். எம் ஆல்ஃபா ப்ளஸ் எம் பீட்டா தென் ஐ சைன் எம் ஆல்ஃபா ப்ளஸ் என் பீட்டா. இது வந்து எக்ஸ் பவர் எம் ஒய் பவர் என். ஒன் பை எக்ஸ் பவர் எம்
y power n na apdiye sign change aagum avladhan so cos of m alpha plus m beta plus n aagum minus aagum I sin m alpha ulla angle alla vandu apdiye da irukum so indha rendu enna pannanum ipo separate pannu y power n then minus x power m y power n இங்க போன சம்ல எல்லாம் மைனஸ் இருந்துச்சு இங்க பிளஸ் இருக்கு இங்க பிளஸ் இருக்கறனால இங்க பிளஸ் னு போட்டுக்க சோ சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ணாம எப்பவுமே வந்து தெரிஞ்சுக்கங்க இங்க பிளஸ் வந்தா ஆன்சர் வந்து காஸா இருக்கும் இங்க மைனஸ் வந்தா ஆன்சர் வந்து சைன் அப்படினு சொல்லி வரும் தேங்க்